ஹே காய்ஸ், இந்த வாட்டி நம்ம வர்ச்சுவல் பயணி சேனலில் மாலஹைட் கேசலுக்கு போகிறோம். ஆனால் அது கேசல் சுற்றி பார்க்கறதுக்காக இல்லை, இங்கே இந்தியா வெர்சஸ் அயர்லாந்து மேட்ச் நடக்குது. இது வந்து August 18th நடந்த ஒரு மேட்ச். நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்தனால இந்த மாதிரி கிராஸ் கிரவுண்டில் தான் நமக்கு பார்க்கிங் ஸ்பாட் கிடச்சிது. அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து நம்ம கிரவுண்டுக்கு போகிறதுக்கு ஒரு 10 to 15 minutes வாக் இருக்குது. அங்கே போனோடனே நான் வந்து ஒரு காஃபி வாங்கிட்டு நம்மளோட ஸ்பாட்டில் போய் செட்டில் ஆகிட்டேன். அதே மாதிரி இங்கே அவங்க வந்து சீட்ஸ் எதுவும் அவங்க அலோகேட் பண்ணல, நம்மளாக போய் உட்காந்துக்கிறது தான். சீக்கிரமாக வந்தீங்கன்னா முன்னாடி போய் உட்காரலாம், இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் பின்னாடி தான் உட்கார்ற சீட் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு ஃப்ரைடே நடந்த மேட்ச். அன்றைக்கி வந்து டிக்கெட் எல்லாமே சோல்ட் அவுட், அதே மாதிரி ஃபுல் க்ரௌடும் இருந்தது. நாங்கள் போய் உட்கார்ந்திருந்த இடத்துல எங்களுக்கு முன்னாடி ஃபுல்லாக இந்தியன்ஸ் இருந்தாங்க, ஆனால் எங்களுக்கு பின்னாடி பேக் சீட்டில் வந்து பயங்கரமான ஒரு ஐரிஷ் ஃபேன்ஸுங்க இருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஏஜ்டாக தான் இருந்தாங்க நம்மளை விட, ஆனால் அவங்க பயங்கரமான ஃபேன்ஸ் போல் அவங்க வந்து எல்லாரை பற்றியும் ஏதோ பாட்டு பாடிட்டும் பயங்கரமாக சியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ரொம்ப ஃபன்னாகவும் சியரிங்காகவும் இருந்ததுனால எங்களுக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லாம் நம்மளோட கிரிக்கெட்டர்ஸ் நேம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சும் இருந்தது. ஸோ அர்ஷ்தீப்பை வச்சு ஏதோ சாங் எல்லாம் கூட பாடிட்டு இருந்தாங்க. நான் இந்த மேட்சை மெயினாக பார்க்க போனதே பூம்ராவோட பவுலிங்கும் அப்புறமா சஞ்சுவை பார்க்கணுன்னு தான். நான் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன், ஐ மீன் தனியாக பார்க்கல, பட் இவங்க வந்து ப்ளே பண்ணுறதை பார்த்தேன். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இனிஷியலி பார்த்தீங்கன்னா அயர்லாந்து ரொம்ப ஸ்லோவாக தான் விளையாண்ட்டு இருந்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் போக போக அவங்க வந்து ரொம்ப நல்லா விளையாட தொடங்கிட்டாங்க. ஸோ அவங்களோட எண்டிங், அந்த அவங்களோட பேட்டிங் எண்டிங் வரும்போதெல்லாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அயர்லாந்து 139/7 ஸ்கோர் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து 140 எடுக்கணும் ஜெயிக்கிறதுக்கு. பிரேக்கில் தான் நாங்கள் இங்கே என்னென்ன ஸ்டோர் இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அப்போ இங்கே வந்து பர்கர், பீட்சாஸ், அப்புறமா பேக் பொட்டேட்டோஸ், ஒரு பாகிஸ்தானி ஷாப் கூட இருந்தது. ஆனால் அங்கே சரியான க்யூ. ஸோ நாங்கள் எங்கே வந்து க்யூ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதோ அங்கே போய் நிற்கலான்னு இருந்தோம். உள்ளார வந்து பார்த்தா மேட்ச் வந்து சூப்பராக போயிட்டுருந்துச்சு. இந்தியா வந்து பயங்கரமாக பேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பட் அது கூடவே சேர்ந்து மழையும் வந்துருச்சு. அதுவும் அயர்லாண்டில் எப்படின்னா மழை ஜோராக பெய்துட்டு அப்புறம் அப்படியே கிளியர் ஸ்கை வந்துடாது. இங்கே வந்து மழை அப்படியே ட்ரிஸ்லிங்காகவே ரொம்ப நேரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தான் இங்கேயும் மழை வந்துருச்சு. பட் இது நாங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண தான் என்ன வெதர் ஃபோர்காஸ்டில் இருந்தது. நிறைய பேர் கிளம்பிட்டாங்க, நாங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். மழை வந்து மேட்ச் நின்றப்போ இந்தியாவோட ஸ்கோர் பார்த்திங்கன்னா 47-2 இருந்துச்சு. இருந்தாலும் டிஎல்எஸ் மெத்தட் படி நம்ம தான் ஜெயித்தோம். ஸோ மேட்ச் சீக்கிரமாக முடிஞ்சனால நம்ம செகண்ட் டைம் ஜெயிலர் மூவி பார்க்க போனோம். இதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். இது வந்து நான் சொன்ன மாதிரி என்னோடய ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆல்தோ மழை நடுவில் வந்துருச்சு, ஃபுல் மேட்ச் பார்க்க முடியல, பட் நான் ஹாப்பியாக தான் இருந்தேன். ஏன்னா இந்தியா ஜெயிச்சிருச்சு, ஆல்சோ எனக்கு இது என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் ஹாப்பியாக தான் இருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.